நெல் விளைச்சலை பொறுத்தளவில் அதிகமான பக்க கிளைகள் வருவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தூர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், தூர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரகத்தை பொறுத்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதோட விதைப்பு முறை வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஆழமாக நம்ம ஒரு சில பகுதிகளில் ஒரு சில மண்ணில் நம்மளுடைய விரலில் வச்சு அழுத்தும் போது, அந்த நாற்றை வச்சு அழுத்தும் போது அது வேர்களை ரொம்ப ஆழமான அளவுக்கு அழுத்திட்டோம்னா, உதாரணத்திற்கு நம்மளுடைய பெருவிரல் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப கீழே போயிடும். அந்த வேர் வந்து அந்த ஒரு பெருவிரலோட உள்பகுதி அளவுக்கு உள்ளே போயிடும். அங்கேருந்து அது முளைச்சி வரும்போது நமக்கு அதிகம் தூர் பெருக்கிறது இல்லை. அதே மாதிரி நாற்றோட வயது ரொம்ப முக்கியம். பொதுவாக 14 நாள்லேருந்து 19 நாள் வரையிலும் உள்ள நாற்றுகள் சரியான அளவு. அதில் பொதுவாக வேரோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், இளமையாக இருக்கும், ஒரு துடிப்போடு இருக்கும். அதை வந்து நம்ம நட்டு வைக்கும்போது அதிகமான கிளைகள் பொதுவான நிலத்தில் நம்ம போட்டு அது வந்து அதிகமான அது வேர் வளர்கிறதுக்கான இடம் கிடைச்சி வளரும்போது நிறைய தூர் பெருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து 27 நாள், 28 நாள், 30 நாள் அப்படிங்கிற அளவுக்கு தள்ளி போய் நம்ம நாற்றங்கால்லேருந்து நாற்றுக்களை பிடுங்கும்போது அதோடைய வேர்கள் முத்தி போயிடுது, அல்லது ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆகிடுது அந்த இடத்துல. ஏன்னா நாற்றங்காலில் வந்து நிறைய பயிர்கள் இருக்கும், அதுக்குள்ளே வளர முடியாமல் அப்படியே நொந்து கிடக்கிறப்ப அதை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கும்போது வச்ச உடனே அது வளர்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கிறது இல்லை. இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த முத்தின நாட்கள் தள்ளும்போது நாற்றங்காலில் வேர்கள் ஒரு நாற்றோட இன்னொரு நாற்று பின்ன ஆரம்பிச்சிடும். அப்போ பின்ன ஆரம்பிக்கிறப்ப அந்த நாற்றுலேருந்து உருகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நுனி நாற்றுகள் பிஞ்சு போயிடும். ரொம்ப இறுகின நாற்றுகள், முத்துன இறுகின வேறு அல்லது முத்துன வேறு மட்டும்தான் வெளியே வரும். அந்த நுனி வேர் எது தண்ணி எடுக்குமோ எது சத்தம் எடுக்குமோ அதெல்லாம் அங்கேயே நிலத்தில் நாற்றங்காலே விட்டுட்டு வந்துடுவோம் நம்ம. அப்படி இருக்கும்போதும் நமக்கு கிளைகள் பெருகிறதில்ல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் களைகள். களைகள் வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலும் 40 நாளைக்கு முன்னாடி 2 களைகள் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி எடுக்க தவறுன நிலங்களில் எல்லாம் தூர் பெருகிறதில்ல. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தேவையோ, ஒரு சில வயல்கள்லாம் நிறையா களை பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் கண்டிப்பாக 20வது நாளும் 35வது நாளும் களை எடுத்துடணும், அல்லது 18வது நாளும் 35வது நாளும் களை எடுத்துடணும். ஒன்று கையில் எடுக்கணும், அல்லது கோண வீடர் ஓட்டிடணும். ரெண்டில் ஒரு காரியம் பண்ணிடணும். கோண வீடர் ஓட்டுறதுல நிறைய பலன்கள் இருக்குங்க. அது நம்ம அந்த களைகளை மடக்கும்போது களைகளே வந்து ஒரு உரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி களைகள் கோண வீடர் பயன்படுத்தின இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தூர் பெருக்கிறது அதிகமாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அடுத்து 5வது முக்கியமான விஷயம், மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவு, அடியுரம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்ணோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை, ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்த சத்துக்களோட அளவு. நிறைய விவசாய முறைகளில் நம்ம என்ன பார்க்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னா, மொதல் 1 மாதத்துக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவும் அதான் அடியோரம் போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மிக முக்கியமான தவறு. கண்டிப்பாக ஒரு பயிரை கொண்டு போய் நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல நட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அதை வந்து கவனிக்க வேண்டியது, அதை வந்து நம்ம முறையாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாற்றங்காலில் எடுத்து நட்டுட்டோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு புது வேர் வளர்கிறதுக்கு நிறைய இடம் கிடச்சிருக்கு. அப்போ வேர் வளர்ந்து நடணும் வளரணும் அப்படின்னா
அந்த பயிர் வந்து தன்னோட உடலை பெருக்கணும். உடலை பெருக்கணும்னா சத்து வேணும். அப்போ மண்ணில் சத்து இருந்தால் தான் அது பண்ண முடியும். அடி உரம் அப்படிங்கிறது வேர்கள் நல்லா வளர்ந்து கீழையும் இறங்கும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்து. ஆனால் நீங்கள் நட்டப்போ என்ன இருக்கும்னா மேலே 2 இன்ச்சு அளவுக்கு தான் அதோடைய நடவடிக்கை இருக்கும். அப்போ அந்த 2 இன்ச்சில் அதுக்கு சத்துக்கள் இருந்தால் தான் அது வந்து 3வது இன்ச்சில் இறங்கி வளரும், 4வது இன்ச்சில் இறங்கி வளரும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலே அது வந்து ரொம்ப நறுங்கி போன மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் சத்து கொடுக்கணும். நெல் பயிரை பொறுத்தளவில் 45 நாட்களுக்கு முன்னாடி அதிகமான அளவு தழைச்சத்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தழைச்சத்துங்கிறது உடலை வளர்க்கக்கூடியது. தழைச்சத்து இருந்தால் தான் அதோடைய தூர் பெருக்கம் வரும். 105 தூர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 105 தூர்கள், இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக 105 கூட அதிகம்னு வச்சுக்கிட்டா சர்வசாதாரணமாக 72லேருந்து 78 தூர் இருக்கும் எந்த பயிர்லேயும், எல்லா பயிர்லையும் கொண்டு வரலாம். ஆனால் முறையாக செய்யணும். ட்ரம் சீடர்னு ஒன்று இருக்குங்க, இந்த உருளைகளை இயக்கிறது, பச்சை கலர் உருளை இருக்கும், அதில் வந்து நம்ம நிலத்தை தயார் செய்து உருட்டும் போது அந்த நெல் மணி வந்து தரமேல உழுகும். அப்போ பாதி உள்ளேயும் பாதி வெளியும் வந்து குத்திட்டு நிற்கும். அந்த மாதிரி வளரக்கூடிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான தூர்கள் இருக்கும். ஏன்னா அதோட பயிர் மேலால் இருக்குது, தர மேலே இருக்குது, அங்கேருந்தே அந்த தர மேலேருந்தே வேர்கள் கீழே ஓடிடும். ஆனால் நீங்கள் நாற்றங்கள் நாற்றை நடும்போது என்ன பண்ணுறீங்க, பெருவிரல் அளவுக்கு ஆழத்தில் உள்ளே கொண்டு போயிடுறீங்க, வேறு அங்கேருந்து அது வளர்ந்துக்கிட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. சரிங்களா, அதனால் தயவுசெய்து இப்போ மேலே சொன்ன முறைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மனசில் வச்சுக்கோங்க. நாற்றங்களில் சரியான நேரத்தில் எடுக்கணும், முத்த விட்டு எடுக்கக்கூடாது, சரியான நேரத்தில் எடுக்கணும், சரியான ஆழத்தில் நடணும், சரியான சத்துக்களை கொடுக்கணும், சரியான நேரத்தில் களை எடுக்கணும். இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு தூர் பெருக்கு வளருது. சரிங்களா.